என் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஏண்டா தலையில் என்ன வைக்கல படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக். ஏண்டா தலையில் என்ன வைக்கல, இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கு? யூத் எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு டைட்டில். அண்ட் அகெயின் வந்து எவ்வளோ படங்கள் வருது, அந்த படத்தோட டைட்டிலை பொறுத்து தான் அந்த படம் ரீச் ஆகிறதும் ஆகாததும், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு கேஷியான டைட்டில் வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அண்ட் இது வச்சா வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாகவும் ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது, நெகட்டிவாகவும் ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து அது நோட் பண்ணுவாங்க, ஏண்டா தலை என்ன வைக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வச்சோம். அண்ட் கதைக்கும் இதுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. பார்க்க நீங்களே ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஏன் இந்த படத்தில் ஹீரோவாக இது கலாய்க்கிறீங்களா என்னன்னு தெரில. பட் எனக்கு டைரெக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட், டைரக்டர் ஆகணுன்றது தான் ஆசை. கனவு காலேஜ்லேருந்தே வந்து டைரக்டர் ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷன்லாம் இருந்தது. ஸோ அதனால தான். அண்ட் முதல் படத்துலேயே வந்து டைரெக்ஷனும் பண்ணிட்டு நடிக்கிறதும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் ஆசை. சார், சிங்கப்பூர் தீபன் சார், எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் இல்லாமல் தனியாகவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்ணும் போது, அவங்கள ஆக்ட் பண்ண வைக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதான், அது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம டைரக்ட் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியாக ஷூட் பண்ணுவோம். அதுவே தெரியாத ஒரு ஆள்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஒன் ஓர் கேட்குறப்போ ஒரு நாலு வாட்டிக்கு மேலே யோசிப்போம், ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ. அது சிங்கப்பூர் தீபம்னா பண்ணுங்க பாஸ் பண்ணுங்க பாஸ்னு எத்தனை வாட்டி வேணாலும் பண்ண வைக்கலாம். அசாரும் அதே தான், எத்தனை டேக் வேணாலும் போகலாம், ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் நிறைய இருந்தது. ஸோ அது நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதான், வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு போயிருந்தால் இப்போ ஒரு பாயிண்ட்டு மேலே சரி ஓகே இதுக்கு மேலே கேட்டால் என்ன நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இவங்க எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால எனக்கு என்ன வேணுமோ அது வர வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த படம் எடுத்து 2 இயர்ஸ் பேக் எடுத்ததாக சொல்லியிருக்கீங்க, அது எதனால இது வரைக்கும் ரிலீஸ் ஆகும்? படம் எடுத்து 2 இயர்ஸ் பேக்லாம் இல்லை, படம் ஆரம்பித்தது 2 இயர்ஸ் பேக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், வெள்ளம் வந்துருச்சு, புயல் வருதா புயல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு ஆர்டிஸ்ட் டேட்டுக்காக 2 மாதம் வெயிட் பண்ணுற சிச்சுவேஷன்லாம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான். அண்ட் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிலீஸ், இப்போ நிறைய படங்கள் எடுக்கிறாங்க பட் ரிலீஸ் ஆகிறது கிடையாது. அந்த ரிலீஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர், அதுவும் சின்ன படங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு விஜய் சார் படமோ இல்லை விஜய் சேதுபதி சார் படமோ அப்படின்னா ரிலீஸ்னால் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. பட் ஒரு பெரிய படத்தை கூட இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எந்தளவுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. மற்றபடி ஒன்று, நீங்கள் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க? ஸ்க்ரீனில் ஆக்ட்லாம் பண்ணல, கடைசியில் ஒரு சீனில் டைரெக்ஷன் டீம் ஃபுல்லாக எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நானும் சேர்ந்து வருவோம் ஒரே ஒரு சீனில். ஸோ அதை ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, சும்மா வந்து போவோம் அவ்வளோதான், வந்து கை கொடுத்துட்டு போவோம் ஹீரோக்கு. நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுக்கும் இந்த படம் எடுத்ததுக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸ் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 சீனை ஈஸியாக எடுப்போம். ஏன்னா நமக்கு ஷிஃப்டிங்லாம் டைம் ஆகாது, ஒரு ஷார்ட்டு ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுக்கு டைம் ஆகாது. இதுவே நாம் பிளான் பண்ணியிருப்போம், ஃபீச்சர் ஃபிலிம்னா ஒரு நாளைக்கு 2 சீனு பிளான் பண்ணியிருப்போம். பட் ஒரு ஜிம்மி ஷார்ட்டு போகிறோன்னா அதுக்கு 1/2 hour டைம் ஆகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியாது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு க்ரேன் வச்சு போகிறோம் இல்லை ஹெலிகாம் வச்சு போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்னா ஒரு 20 பேரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுவே ஃபீச்சர் ஃபிலிம்னா ஒரு 100 பேரை வச்சு ஒர்க் பண்ணுறப்போ அது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இந்த படம் மூலமாக. ஒரு 4-5 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒரு படத்தில் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் மாசான டைலாக் ஏதாவது இருக்கா, ட்ரெண்டிங்கில் பேசக்கூடிய டைலாக்? மாசான டைலாக்னால் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்க? பஞ்ச் டைலாக் மாதிரி கேட்குறீங்களா? பஞ்ச் டைலாக் ஓகே. ட்ரெண்டிங்காக போகக்கூடிய டைலாக்ஸ் இருக்குது. பட் அந்த சீன் வந்து டெலிட்டட் சீன், டெலிட் பண்ணிட்டோம், ட்ரிம் பண்ணிட்டோம். அது வந்து டெலிட்டட் சீனை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் அது. இப்போது வேலை இல்லாமல் நானும் ஒரு இன்ஜினியர் தான், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு 6 பேரில் 5 பேர் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ எல்லா இன்ஜினியர்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் அது. அவங்க சார்பில் இந்த கத்தி சீனை வந்து ஸ்பூஃப் பண்ண மாதிரி, இன்ஜினியர்ஸ்லாம் போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. அது கண்டிப்பாக வைரல் கண்டென்ட்டு தான். அது ஆஃப்டர் த ரிலீஸ் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அதை தாண்டி படத்தில் வந்து யோகி பாபுவோட போர்ஷன் வந்து பயங்கர
ஷேர் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டு தான். அவரோட டயலாக்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகக்கூடிய கண்டென்ட் தான். இந்த படத்தில் இருந்து சூப்பர் டைலாக் ஏதாவது விஜய் சார் வாய்ஸில்? விஜய் சார் வாய்ஸ்லையா? ரெண்டு மூணு டைலாக் இருந்தது, அதெல்லாம் வந்து சென்சாரில் தூக்கிட்டாங்க. ஹீரோ வந்து உட்காருவார் இன்டர்வியூவில், உட்கார்றப்போ பக்கத்தில் இருக்கிற கேரக்டர் வந்து தண்ணி கேட்பார். தண்ணி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்பார். நான் சென்னை தான், நீங்கள் அப்படின்வார். அவர் ஒரு ஸ்லாங்கில் வந்து நான் கர்நாடகா அப்படின்வார். ஹீரோ லைட்டாக சிரிச்சுட்டு பார்த்தீங்களா இப்போ தமிழ்நாடு தான், கர்நாடகாவுக்கு தண்ணி கொடுத்துருக்கு அப்படின்வார். சென்சாரில் தூக்கிட்டாங்க. அது வேணால் விஜய் சார் வாய்ஸில் பார்த்தீங்களா இப்போ தமிழ்நாடு தான் கர்நாடகா, அந்த மாதிரி போகிறார். பேசலாமே ஆடியன்ஸ்க்காக. பார்த்தீங்களா இப்போ தமிழ்நாடு தான் கர்நாடகாவுக்கு தண்ணி கொடுத்துருக்கு. இந்த படத்தை ஆடியன்ஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்க? ஒரு ஜாலியான ஒரு காமெடி, ஒரு ஃபேண்டசி காமெடி என்டர்டெய்னராக. ரெண்டு மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு, சாரி ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தோணாதான். இது இது ஒரு அட்டெம்ப்ட், ஒரு ரொம்ப ஃப்ரீக்கியான ஒரு ஐடியா. ஹீரோ வந்து தலையில் எண்ணெய் வைக்காததுனால ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் பிரச்சனையில் மாட்டிக்கிறார். அதுலேருந்து எப்படி வெளில வராருன்றது தான் கதை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்டர்டெயின் ஆகிற மாதிரி இருக்கும் படம். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்? அடுத்த ப்ராஜெக்ட் நான் சொல்லக்கூடாது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நியூஸ் வரும். ஒரு நல்ல ஹீரோ வச்சு தான், என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஹீரோ வச்சு தான் பண்ணுறோம். அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தான், ஒரு ஃபேண்டசி லவ் காமெடி பேஸ்ட். அது எல்லா லவ்வர்ஸும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபிலிம், செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக. கூடிய சீக்கிரம் அஃபீஷியலாகவே உங்களுக்கு நியூஸ் வரும் வச்சுக்கோங்க.